friends, welcome to Priya's madurai karangasamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட weight loss dietல include பண்ற மாதிரி ஒரு சூப்பரான fiber proteinலாம் இருக்க மாதிரியான salad recipe தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த salad வந்து நீங்க prepare பண்ணி lunchக்கும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லனா dinner timeலயும் எடுத்துக்கலாம். டின்னர் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 6 to 7 o'clockல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துருச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் அதில் சேர்த்துருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன கேரட் துருவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பீசஸாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருக்கும்ல அதை வந்து ஊற வச்சுட்டு, அதாவது நைட்டே ஊற வச்சுட்டேன், அதை மார்னிங் வந்து நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட சும்மா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை, கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துட்டு அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான சாலட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் ஆப்பிள் சைடர் வினிகர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன காய்கறிகள் விருப்பமோ அதை கூட இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட, அதாவது நான் இதில் சேர்த்ததில் ஒரு சில ஐட்டம்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருக்க ஐட்டம்ஸ் வச்சு இந்த சாலட் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.